ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா கிச்சன். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பருப்பு பொடி பார்த்தோம், அடுத்து நம்ம வீட்லேயே நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஏடு சேர்த்து வச்சு. இந்த வாரம் தக்காளி ஊறுகாய், ரொம்ப நாள் வச்சு வைக்கிற மாதிரி தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி இதெல்லாத்துக்கு கூட தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா எப்படி பண்ணணும்னு நான் வீடியோலேயே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்க போகிறேன். இதில் ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஊறுகாயில் நடுவுனால காய் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக. உங்களுக்கு வெறும் தொக்கா வேணும்னா நல்லா எல்லாமே பழமாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா உதிர்த்து போட்டு இந்த தக்காளியோட ஈரத்திலே ஊற விட போகிறேன். இந்த புளியும் டைரெக்டாக அப்படியே சமைக்க போகிறதால நீங்கள் இதில் கொட்டையோ நாரோ இருந்தால் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது தவாவில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, ரெண்டுத்தையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. நல்ல வெந்தயம் செவந்துருச்சுனாலே ரெண்டுமே வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இது நல்லா வறுபட்டுக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்களா, நல்லா செவந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அப்புறமா ஊறுகாயில் சேர்ப்போம். எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முதல்லையே மொத்த எண்ணெயும் ஊற்றலாம், இல்லை பாதி ஊற்றிட்டு தொக்கு கிட்டத்தட்ட ஊறுகாய் எண்ணெய் விடும்போது மீது பாதியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது சூடாயிடுச்சு. இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் காஞ்சி மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 காஞ்சி மிளகாயை 2-2 துண்டாக்கி சேர்த்துட்ருக்கேன். இதில் எப்படியும் நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து பூண்டு, நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு பூண்டு நல்லா தாராளமாகவே சேர்க்குறேன். உங்களுக்கு அவ்வளோ பூண்டு வேண்டாம்னா ஃப்ளேவருக்காகவாவது ஒரு 20 பல்லாவது போடுங்க. பூண்டு மெல்லமாக லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுக்கலாம். நல்ல ப்ரௌனாக ஆயிட்டுருக்கும் போது நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். நம்ம தக்காளியில் புளியை ஊற விட்டுட்டு இதெல்லாம் லைனாக செய்கிறதுக்குள்ளே கரெக்டாக அது ரெண்டும் ஊறிடும், தயாராக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது தக்காளி எப்படியும் சுருங்குங்கிறதால நான் முதல்ல 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சரி பார்த்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து தக்காளி, அப்புறம் புளி. புளி நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி இதை சுருங்க விட போகிறோம். நான் இன்றைக்கி சுத்தமாக தண்ணியே சேர்க்காமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் புளியை கொஞ்சமான தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இந்த கட்டத்தில் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதில் சுத்தமாக தண்ணி இல்லாததை விட அதை விட கொஞ்சம் நிறைய நாளே தாராளமாக இதை வச்சுருக்கலாம். நீங்கள் தக்காளி எவ்வளோ தண்ணி விடுது பார்த்தீங்களா, அதுவே இது கொஞ்சம் சமயமாகுது. தக்காளி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் சுருங்கி வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை தக்காளி இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி தக்காளியும் புளியையும் மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இல்லை குறை குறைன்னு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்க்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடித்து வச்சோம் இல்லையா வெந்தயம் கடுகு சேர்த்து ஒரு பவுடர், அதை இப்போ சேர்க்க போகிறேன். நான் சேர்த்தது அளவுக்கு சரியான அளவு தான் சேர்த்துருந்தேன், அதனால் இருக்கிற 2 ஸ்பூன் பொடியையும் இதில் நான் இப்போ சேர்த்துடுறேன். சேர்த்து இதப்போ நல்லா கலந்து வதக்குங்க. எண்ணெய் விடணும் இதில் தொக்கிலிருந்து, நல்ல எண்ணெய் விட்டால் தான் ஊறுகாய் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். நான் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிற மாதிரி ட்ரையாக பண்ண போகிறதால எண்ணெய் விட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறேன். நீங்கள் பிசைஞ்சிக்கிற மாதிரியோ இல்லை இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் விட்ட கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சுருங்கினதுக்கப்புறம் கடைசியாக டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ டேஸ்ட் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த தொக்கெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நடுவில் எண்ணெய் அப்படியே நிற்குது இல்லையா, அதில் டைரெக்டாக நான் தேவையான அளவு காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் டைரெக்டாக நீங்கள் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க.
கடைசியில் சேர்க்குறதால நீங்கள் தொக்கில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வாடை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஊறுகாய் சுருங்க சுருங்க உப்பு காரம் ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால தான் நான் கடைசியாக டேஸ்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். இப்போ இதை நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆற விட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்து வச்சிட்டோன்னா எப்படியும் ஒரு 3-4 months வரைக்கும் தாராளமாக நல்லாயிருக்கும். இந்த வாரம் தக்காளி ஊற்ற எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வாரம் டிப், புதினா எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு புதினா வந்து வாங்கினா இவ்வளோ பெரிய கட்டாக வாங்குவோம். ஆனால் யூஸ் பண்ணுறது பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இவ்வளோ யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுருவோம். அது அப்படியே வச்சா அழுகி போயிடும், துணி பையில் போட்டு வச்சாலும் காஞ்சி ட்ரையாக போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம அதை நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்னா, மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டு நல்லா ஐஸ் கியூபாக கட்டியாக ஆக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சு அதெல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் ஜிப்லாக் கவரில் போட்டு இல்லை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுவேன். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு கலர் கூட மாறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சிட்டு அடித்து அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலாட்டா கிச்சன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.